ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 13/6/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, முதல்ல இந்த மகா மந்திரத்தை எல்லாருக்குள்ளேயும் நல்லா அரைச்சி போடுங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இதை அரைச்சி ஊற்றுங்கன்னுவாங்களே, அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இந்த மன்மனாபவ மகா மந்திரத்தை எல்லாருக்குள்ளேயும் போகிற மாதிரி அரைச்சி விடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ மன்மனாபவன்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்மா என் அப்பாவை நினைக்கணும். ஸோ இதுதான் மன்மனாபவ. ஏன்னா இந்த மந்திரத்தின் மூலமாக, அதாவது பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். கேள்வி, இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய உண்மையான சேவை என்ன தெரியுமா? பாரதத்தை அழுக்கிலிருந்து தூய்மையாக்கிறது தான் நீங்கள் பண்ண வேண்டிய உண்மையான சேவை. எப்படி நீங்கள் பாரதத்துக்கு சேவை செய்கிறீங்க அப்படின்னு மனிதர்கள் கேட்டால் சொல்லுங்கள், எங்களுக்கு கடவுளுடைய ஸ்ரீமத்படி பாரதத்தை ரெட்டை கிரீடதாரி ஆக்கக்கூடிய ஆன்மீக சேவை செய்கிறோன்னு சொல்லுங்கள். இரட்டை கிரீடம் என்னது? ஒன்று ராஜ்யத்தை உருவாக்குறோம், அது தங்க கிரீடம். இன்னொரு கிரீடம் தூய்மையின் ஒலி கிரீடம். ஸோ அப்போ தூய்மையான ராஜாக்களை, தூய்மையான தேவதைகளை உருவாக்கக்கூடிய சேவை செய்கிறோம், பாரதத்தையே சொர்க்கமாக்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்த அதே அமைதியையும் செல்வத்தையும் சுகத்தையும் நாங்கள் மீண்டும் ஸ்தாபனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். கரெக்டாக சொல்லணுன்னா ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறோம். இன்றைக்கி பிஜேபி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணோன்னு சொல்லால் கூட அவங்களுக்கு அதுக்கடைய உண்மையான அர்த்தம் தெரியாது. நமக்கு தான் தெரியும், உண்மையிலே ராமராஜ்யத்தை நாம் தான் ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓம் சாந்தி. முதல் பாடம், குழந்தைகளே உங்களை ஆத்மான உணருங்கள். இதுதான் எல்கேஜி பாடம். நமக்கு முதலும் முடிவும் இதுவே, அதை தான் மன்மனாபவாக இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இது சமஸ்கிருத வார்த்தை மன்மனாபவன்றது. குழந்தைங்க சேவை செய்யும்பொழுது முதல்ல அல்ஃபா, அதாவது அப்பாவை பற்றி புரிய வைக்கணும். யாராவது வந்தாங்கன்னா முதல்ல சிவபாபா படத்துக்கு தான் இட்டுட்டு போகணுமே தவிர வேறு எந்த படத்துக்கும் இட்டுட்டு போகக்கூடாது. பாபா ஃபோட்டோ முன்னாடி நிற்க வச்சு சொல்லுங்கள், பாபா சொல்கிறாரு என்ன மாதிரி நீங்களும் ஆத்மா தான், அதை உணர்ந்து என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு பரம தந்தையாக, பரம ஆசிரியராக, பரம குருவாக இருக்கிறேன்னு சொல்கிறாருன்ற இந்த பாடத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். இதை முடிக்காமல் அடுத்த படத்துக்கு போகாதீங்கன்ற. ஆக்சுவலாக ஒரு சிலர் வந்து அப்பாவே தெரிஞ்சிட்டான் அப்புறம் எதுக்கு மற்ற படத்தை பார்க்கணுன்ட்டு போயிடுவாங்களாம், அந்த மாதிரி நபர்கள்லாம் வெளிப்படுவாங்கன்னுலாம் சொல்கிறார். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறது அப்பா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணுன்ற. உங்களை நீங்கள் ஆத்மானு புரிஞ்சிக்கிட்டு என்னை நினைவு செய்யுங்க, உங்கள் அப்பாவை நினைவு செய்யுங்க. ஏன் நினைவு செய்யணும்? ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கும்பொழுது நீங்கள் தூய்மையாக இருந்தீங்க, ஆனால் இப்போ அழுக்காகிட்டீங்களே, தமோ பிரதானம் ஆகிட்டீங்களே, இப்போ மீண்டும் சதவ பிரதானமாக தூய்மையாக ஆகிறதுக்காக தான் எப்போவுமே சதவ பிரதானமாக இருக்கக்கூடிய தந்தையை நினைவு பண்ண சொல்கிறார். ஸோ இந்த ஒரு பாடத்தில் எல்லாமே அடக்கமாயிடுச்சு. ஆனால் நீங்கள் எல்லோரும் இதை பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்கு தான் பாபா சார் முதல்ல சிவபாபா படத்துக்கு முன்னாடி இட்டுட்டு போய் இவர் தான் நம்முடைய எல்லையற்ற அப்பான்னு புரிய வைங்க. இந்த எல்லையற்ற அப்பா சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செஞ்சிட்டே இருக்கிறேன், இந்த உலகம் அழிய போகுது, ஆனால் என் நினைவில் இருந்தால் உனக்கு ஒன்றும் ஆகாது, அதுக்கு பதில் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு உன்னுடைய வாழ்க்கை படகு கரை சேர்ந்துடும், சத்தியுகத்துக்கு போயிடும், என்னை நினைத்து நினைத்து அந்த தூய்மையான உலகத்துக்கு நீ வந்துடுவேன்ற. 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பாவை நினைக்கிறீங்களா? அப்பாவை நினைக்கிறீங்களா? அப்பா நினைவு இருக்குதா?
சொல்லிக்கிட்டே இருங்க, அது அவங்களுக்கு மந்திரம் மாதிரி ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பாபா நமக்கு அப்பாவாகவும் இந்த படைப்பின் படைப்பு கர்த்தாவாகவும் இருக்கிறார். இந்த படைப்புடைய முதலீடை கடையை பற்றி அவருக்குத்தான் தெரியும். ஏன்னா மனித சிருஷ்டி மரத்தின் விதை அவர் தான். அந்த விதையிலிருந்து ஞானத்தை எடுத்து வளர்ந்தது தான் இந்த மனித சிருஷ்டி மரம். ஸோ அதனால் இந்த நம்பிக்கை முதல்ல எல்லோருக்கும் வர வைக்கணும். அப்பாவை நினைவு செய்கிறீங்களா? அப்பா தான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். எங்களுக்கு கூட அப்பா கிட்ட இருந்து தான் இந்த ஞானம் கிடைச்சது, அதை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். இது நம்ம சாது சன்னியாசிக்கிட்ட படித்து எந்த மனுஷன் எழுதுனதும் கிடையாது, கடவுள் கொடுத்ததை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மகா மந்திரத்தை உறுதியாக்குங்க. ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிங்கன்னா அப்பாவுடையவர் ஆகிடுவீங்க. இதுதான் இந்த மகா மந்திரம். ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிய வச்சாலே போதும். இதை அவங்க புரிஞ்சிக்கிற வரைக்கும் அவங்கள அப்பா படத்தை விட்டு அடுத்த படத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. சும்மா ரெண்டு நாலு படம் இருந்தால் போதும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுக்கு. இதை நீங்கள் நல்லா புரிய வச்சிங்கன்னா அவங்க புத்தியில் இது உட்காரும். நாம் அப்பாவை நினைக்கணும். ஏன்னா சர்வசக்திவான் அவர் ஒருத்தர் தான். சக்தி இழந்ததுனால தான் அனைத்தையும் இழந்துட்டோம். அப்போ சர்வசக்திவானை நினைக்கும் பொழுது தான் நமக்குள்ளே சக்தி நிரம்பும். அதனால் அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவில் படிஞ்சிருக்கிற பாவ கரைகள் நீங்கிடும். ஸோ இதுதான் அப்பாவுடைய மகிமை. ரொம்ப தெளிவாக இருக்குது. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, தேகத்தின் அனைத்து உறவுகளையும் மறங்க. நான் சீக்கியன், நான் இந்து, நான் கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாத்தையும் மறந்து அந்த ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கன்றத அவசியம் சொல்லுங்கன்ற. ஏன்னா மற்றதை எதை நினைத்தாலும் உங்களுக்கு நீங்களே சவக்குழி வெட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரச்சனையில் சிக்கிக்குவீங்க. என்னுடையவர் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை உங்கள் புத்தியில் நல்லா உட்கார வைங்க. அவரு தான் உங்களுக்கு தூய்மை, அமைதியை, சுகத்தின் ஆஸ்தியை கொடுப்பவர். அதற்கு உங்களை தகுதிப்படுத்துறதுக்காக உங்களுடைய குணத்தையே சீர்திருத்துபவர். பாபாவுக்கு என்ன ஒரு கவலைன்னா, இந்த முதல் பாடத்தை பக்காவாக நீங்கள் யாருக்கும் புரிய வைக்க மாட்டீங்களேன்றதான் பாபா கவலையாக இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம்ன்ற. நீங்கள் எந்த அளவுக்கு இதை திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ளே அரைச்சி விடுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க இதை நினைவு பண்ணுவாங்க. அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுலேயே 5 நிமிஷம் ஆனாலும் கூட பரவாயில்ல, அந்த இடத்த விட்டு அவங்கள வேறு படத்துக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா முக்கியமானது, இவரை பார்த்துக்கோங்க, இவரை பார்த்துக்கோங்க தெரியுதான்ட்டு அவங்கள ரொம்ப நேரம் பார்க்க வைங்க. இவர் யார் தெரியுதா, நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ அவங்களுக்குள்ளே என்னவாக இருக்கும், என்னவாக இருக்கும், என்னவாக இருக்கும். அப்போ அவங்கள இதை கேட்டு பாபாவை பார்க்க வைக்க அவங்க மைண்டுக்குள்ளே அது போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ பாபாவுடைய மகிமையை அவங்க ரொம்ப ஆர்வமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த அப்பாவுடைய படம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த படத்துக்கு முன்னாடி தான் க்யூ வரிசையை நிற்கணுன்றார். எல்லாருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. பாபாவுடைய செய்தியை கொடுங்க. சாப்பா அறிமுகத்துக்கு பிறகு இருக்கிறது படைப்புடைய ஞானம். எப்படி இந்த சக்கரம் சுத்துதுன்ட்டு, எப்படி மசாலாவை அரைச்சி அப்படியே மைய அரைக்கிறதுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் அவங்களுடைய புத்தியில் இந்த ஞானத்தை உட்கார வைக்கிறதுக்காக மைய அரைச்சிக்கிட்டே இருங்க அவங்க புத்தியிலன்ற. ஈஸ்வரிய மிஷனை சார்ந்த உங்களுடைய வேலையே இது தான். இல்லை ஏதோ ஒரு நோய் வந்துச்சுன்னா 10 போடுவாங்க, பூண்டு அரைச்சி நெத்தியில் 10 போடுவாங்க தலைவலிக்கலாம். அது மாதிரி விகார நோய் போகிறதுக்கு நாம் போடுற 10 தான் இந்த பாபாவுடைய நினைவு. திரும்ப திரும்ப அதை எப்படியெல்லாம் ஆர்வமாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு அதை புரிய வைங்க. நார்த் இந்தியாவில் ஒரு பிரதரு ஹெல்மெட்டில்
ஹெல்மெட்டுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அங்கே பாபாவை வச்சு அவருடைய நெத்திக்கீழே ஒரு லைட்டை வச்சு ஸோ ஆத்மா பரமாத்மான்னு பப்ளிக் பிளேஸ்லலாம் இருந்து சொல்லுவார். டிராஃபிக் ஆகிற இடத்துலலாம் நின்று சொல்லுவார். ஸோ அப்போ அதை பார்க்குறவங்க மறப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாங்கள் காலேஜ் படிக்கும்போது அங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் எப்படின்னா ரஜினி மாதிரி ஸ்டைலாக இது காட்டுவார். ஸோ இப்போ அதே மாதிரி வேறு யாரோ பண்ணுறாங்க, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே அப்படி ஒருத்தர் இருந்தார், ஸ்டைலாக பண்ணுவார். இப்படி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி, நீங்கள் இப்படி இருங்க, இப்படி போங்க, அப்படி போங்க, அப்படி போங்க. சாகிற வரைக்கும் அவரை மறக்க மாட்டோம்ல. அவருடைய முகம் இருக்காது, ஆனால் அவர் பண்ணது ஞாபகம் இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒருத்தர் ஹெல்மெட்டோடு வந்தார், மேலே இப்படி இருந்துச்சு, அதை பகவான் அவர் அதை நினைக்க சொன்னார், மறக்க மாட்டாங்களா அந்த கவனம். இன்னொரு பிரதர் நார்த் இந்தியாவில் தான் இதுவும், ட்ரெயினில் மதுபனுக்கு போகிறாங்க. ஸோ அது பாபா குழந்தைங்கள்லாம் ஒரு கோச்சில் இருப்பாங்க, மற்ற கோச்சில் மற்றவர்கள் இருப்பாங்களா, அந்த கோச்சுக்கு வரார், பேசுகிறார், எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே எழுந்திருங்க குழந்தைகளே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். எல்லோரும் ஆவலாக பார்க்குறாங்க, ஏன்னா அது ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சு, அங்கே வந்து பிச்சைக்காரங்களாம் வர வாய்ப்பு கிடையாது. அப்போ இங்கே யார் வந்திருக்கிறா? இப்போ பார்க்குறாங்க, முதல்ல அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி பண்ணுங்கன்றார். அதேமாதிரி இன்னொன்று, நார்த் இந்தியாவில் ரோட்லையே டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு வச்சுட்டு பிகே பிரதர்ஸ்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ டான்ஸ் ஆடினா வந்து பார்ப்பாங்கல்ல. ஸோ கூட்டத்தை சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும், பண்ணிவிட்டு அப்புறம் ஞானத்தை கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய யுக்தி. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், அதுக்கு தான் தேக உணர்வு இருக்கக்கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இங்கே நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, உனக்கு பொக்கிஷம் போகுது. யார் உனக்கு சொந்தக்காரங்க? பாபா குழந்தைங்க தான் நமக்கு சொந்தம் எல்லாமே. மனிதர்களுக்கு பாவம் அப்பாவை தெரியாதனால அனாதை ஆகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அறிமுகத்தை கொடுக்க வேண்டிய கருணை உள்ளம் உங்களுக்கு தான் இருக்கணும். ஏன்னா கருணை உள்ளம் கொண்ட பாபா தானே உங்களுடைய அப்பா. அந்த கருணை கடல் தானே உங்களுக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்குற சுப்ரீம் ஆசிரியர், சுப்ரீம் குரு. ஸோ மூணும் அவர் தான் எங்களுக்குன்னு நீங்கள் சொல்கிறதன் மூலம் அவர் எங்கும் நிறைந்தவருன்றது அவங்க புத்தியிலிருந்து போயிடும். கடவுள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரா? ஏன் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல? சிம்பிள், அவர் எல்லா இடத்துலையும் நிரம்பி இல்லை, அதனால் சொல்லிக் கொடுக்கல. இதை உங்களுடைய புத்தியில் உட்கார வைங்க. முதல்ல அப்பாவை நினைவு செய்யுங்க, ஏன்னா அழுக்கிலிருந்து தூய்மையாகிறதுக்கு அதை விட்டால் வேறு வழி கிடையாது. நீங்கள் அனுபவிக்க போகிற தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த நினைவை விட்டால் வேறு வழி கிடையாது. கூடவே தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்கள். கஷ்டம்தான் கலியுகத்தில், அசுர குணத்தை தான் தூண்டும். நான் எங்கே போயிட்டு இருக்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்னு ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்கள் அசுர குணத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க. அதனால தான் இது யாத்திரை, சங்கமயுகம் யாத்திரைன்றார். நினைவுனால் யாத்திரை பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க. நான் சொர்க்கத்துக்கு போகிறேன்ற நினைவு இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த சொர்க்கத்தின் குணத்தை வெளிப்படுத்துவீங்க. நான் அந்த நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுனா அந்த நாராயணனுடைய குணம் வெளிப்படும். ஸோ அதையுமே பாபா சொல்கிறார், ஆகிட்டேன்னு நினச்சிட்டு அலட்சியமாக இருந்துடாதீங்க, ஆகிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. மம்மா கூட அதை கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. நீங்கள் சதோபிரதானம் ஆகணும். ஸோ நேற்று வரலட்சுமி சிஸ்டரோட அவ்யுக்தவாணி எடுக்கும் பொழுது பாபா சொல்லியிருக்கிறார், தன்னை யார் அதி புத்திசாலி ஞானம் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முயற்சி பண்ணுறது கிடையாது. நமக்கு தான் ஞானம் தெரியுமே, சேவையும் தான் செய்யறமே, விட்டுடுறாங்க. அவ்யுக்த பயிற்சியில் இருக்கிறது கிடையாதுன்றார். ஆனால் பந்தனத்தில் இருக்கிற தாய்மார்கள் துடிக்கிறாங்களாம், பாபா நான் உன்னை என்ன எப்படி பார்ப்பேன், பாபா நான் என்ன பாவம் செஞ்சேன், இந்த கணவன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே, இந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்டேனே, திரும்ப திரும்ப பாபா கிட்ட புலம்ப புலம்ப பாபாவுடைய நினைவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, பெரிய பாக்கியவான் அவங்கன்றார். ஸோ அவங்கள பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்றார். அந்த மாதிரி துடிக்கணும் நீங்கள் பாபா நினைவுலன்றார். சதோப்பிரதானம் ஆகணும் நீங்கள். ஸோ எல்லோருக்கும் பாபாவை ஞாபகப்படுத்துறதன் மூலமாக உங்களுக்கே முதல்ல நன்மை. ஏன்னா அவங்களுக்கு பாபா நினைவில் இருக்கிறீங்களா பிரதர், பாபா நினைவில் இருக்கிறீங்களா சிஸ்டர்னு கேட்கும்போது நீங்கள் அந்த நேரம் பாபா நினைவில் இருப்பீங்கல்ல. அப்போ நீங்களும் மண்மனாபாவ நிலையில் இருப்பீங்க தானே? அப்போ உங்களுக்கு அது நன்மை தானே? நீங்கள் தான் உண்மையில் அப்பாவின் செய்தியை சொல்லக்கூடிய தேவ தூதர்கள், இறை தூதர்கள். அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும்.
உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. ஏன்னா யாருக்கும் இந்த பாபா தான் நமக்கு அப்பா டீச்சர் குருவாக இருக்கிறாங்கன்னு ஒரு மனுஷனுக்கு தெரியாது. அப்பாவுடைய அறிமுகத்தை கேட்ட உடனே அவங்க சந்தோஷமாவாங்கன்றார். இன்றைக்கி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஆனால் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் உங்களுக்கு முதல்ல கொடுத்ததுக்கு கம்பேர் பண்ணும்போது அதையெல்லாம் இழந்துட்டோம். மீண்டும் அதை அடையிறதுக்காக அப்பாவை நினைக்குங்க. அதை சொல்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாருன்னு அறிமுகத்தை கொடுங்க. சொன்னீங்கன்னா அப்படியே சந்தோஷமாயிடுவாங்கன்றார். நிரந்தரமாக என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, பாவச்சுமை கட்டாயிடும். பாவம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு துக்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும். அதனால் நீங்கள் இதை சொல்லி ஆகணும். அவங்க கீதையோட மகாபாரத யுத்தத்தையும் காட்டிட்டாங்க. ஆனால் இங்கே யுத்தத்துக்கான விஷயம் கிடையாது. பாபாவை நினைவு பண்ணுறது தான் உங்களுடைய யுத்தம் மாயையோடு. எப்பட்றா நீ பாபாவை நினைப்பா, அங்கே பாரு இங்கே பாரு, இது பார்த்தியா அங்கே பார்த்தியா, இது ஞாபகம் இருக்கா அது ஞாபகம் இருக்கான்னு மைண்டு அங்கே இங்கேன்னு அழிச்சிட்டு போயிடும் இந்த மாயா. திரும்ப திரும்ப நான் அதை பார்க்க மாட்டேன்டா பார்க்க மாட்டேன்டான்ட்டு காந்தாரி மாதிரி கண்ணை கட்டிக்கணும். கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கு முகத்திலேயே இருக்கணும். நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்றது அந்த கவனம் தான் உங்களுக்கு யுத்தம். ஸோ இந்த படிப்பு தனி, மாயையோடு நினைவில் நடக்கிற யுத்தம் தனி. யுத்தம் பாபாவை நினைக்கிறதுல இருக்குது. ஏன்னா பாபாவை நினைக்கணும்னா நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கணும். ஆனால் எல்லோரும் தேக உணர்வில் இருக்கிறீங்களே, அதனால தான் நினைக்க முடியல. இப்போ தான் முயற்சி செய்து செய்து நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆகுறீங்க, பாபாவை நினைவு செய்பவராக ஆகுறீங்க. இதை முதல்ல அவங்களுக்கு நிச்சயப்படுத்துங்க. அவர் தான் நமக்கு அப்பா டீச்சர் குருவாக இருக்கிறாரு. ஸோ அப்போ நாம் அவர்கிட்ட அவர் சொல்கிறத கேட்கணுமா அல்லது மனிதர்கள் சொல்கிறத கேட்கணுமா? நீங்களே கேளுங்க. கடவுள் வந்துட்டாரு, சொர்க்கம் உருவாக போகுது, உலகம் அழிய போகுது, என்னை நினைவு செய்யுங்கன்றாரு. அவர் சொல்கிறத கேட்கணுமா மனிதர்கள் சொல்கிறத கேட்கணுமா? பாபா சொல்கிறாரு, நீங்கள் உயர்ந்தவர்கள் ஆகணும் அப்படின்னா ஸ்ரீமத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. நாம் செய்ய வேண்டிய சேவை, செஞ்சுக்கிட்டு இருக்கிற சேவை இது தான். பாபாவை நினைவு செய்து மற்றவர்களை நினைவு செய்ய வைக்கணும். பாபாவுடைய கட்டளைகளை ஒன்று விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். பாபாவுடைய முக்கியமான கட்டளையே, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. கூடவே காலச்சக்கரத்தை புரிய வைக்கிறார் இல்லையா, அதை நினைவு செய்கிறதும் அவர் நமக்கு கொடுக்குற கட்டளை தான். நீங்கள் தூய்மையாகி என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள், அப்போ தான் நான் உங்களை என் கூடவே வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன்ற. பாபா கூடவே போயிட்டால் தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா மாட்டிக்குவோம். ஸோ அதுக்கு தூய்மை இருக்கணும். தூய்மை இல்லாத பொழுது பாபா கிட்ட வந்து உங்களை மாயா பிரிக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் தூய்மையை சலனப்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ அது போன்ற நபர்களோடு இருக்கவோ கூடாது. ஏன்னா பாபா கூட போகணும், அவர் எல்லையற்ற ஆன்மீக வழிகாட்டி. அவர் சொல்கிறார், மனிதர்கள் எல்லாம் என்னைத்தான் பதித்த பாவனனே, என்னை தூய்மையாக்கி இந்த அழுக்கான உலகத்திலிருந்து அழைச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்டீங்க. நீங்கள் தீர்த்த யாத்திரையில் உங்களை அழைச்சிட்டு போகிறவங்க ஸ்தூலமான வழிகாட்டிகள். அதனால் உங்கள் பாவம் அழியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது, பரந்தாமத்துக்கு போக முடியாது. அங்கே போகிறதுக்கான வழியை காட்டுற வழிகாட்டி இந்த ஆன்மீக வழிகாட்டி சிவபாபா மட்டுமே. அவர் தான் நமக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார். குழந்தைங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சுத்தனாலும் பாபாவுடைய நினைவு தொடர்ந்து உங்கள் புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. இதில் வந்து சோர்ந்து போகிறதுக்கான விஷயம் கிடையாது. பாபாவை நினைக்க நினைக்க ஆத்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாபாவை நினைக்கலைன்னா அந்த உலகியல் விஷயங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே பூந்து உங்கள் தலையை பாரமாக்கி உங்களுடைய உடல் மனம் ரெண்டுத்தையும் சோர்வடைய செஞ்சிடும். சில குழந்தைங்க அதிகாலையில் இங்கே வந்து உட்கார்றாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து சோர்வாகிடுறாங்க.
அப்படிங்கிறத பாபா பார்க்குறார். இங்கே சோர்வடைகிறதுக்கான வழி கிடையாது, இது ரொம்ப ஈஸியான வழி தான். வலுக்கட்டாயமாக உட்காரக்கூடாது, ஆசையாக உட்காரணும். உங்களுக்கு பிரியமானவர்களை பார்க்க போகும்போது வலுக்கட்டாயமாக உட்காருவீங்க. நீங்கள் நடந்தாலும் வெளியில் சுத்தனா கூட ரொம்ப ஆர்வத்தோடு பாபாவை நினைக்கலாம், பாபா கிட்ட பேசலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மணி நேரம் பஸ்லேயோ அல்லது வேறு வண்டியிலையோ போகிறீங்க அப்படின்னா, பாபா போகிற வரைக்கும் உங்கள் நினைவு மறக்காமல் நான் போகிறேன் பாபா, உங்கள் கிட்ட பேசிக்கிட்டே போகிறேன் பாபா அப்படின்னு சேலஞ்சு வச்சு பாபாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா பாபாவை நினைக்கிறதுல அவ்வளோ ஊக்க உற்சாகம் இருக்கணும், உற்சாகத்தோடு நினைக்கணும், அது முக்கியம். யார் நிரந்தரமாக பாபாவை நினைக்கிறாங்களோ அவங்க தான் உற்சாகத்தோடு இருக்க முடியுன்றார். எப்படி பார்த்தீங்களா, உற்சாகத்தோடு பாபாவை நினைக்கணும். ஆனால் நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க, பாபாவை தவிர வேறு எதையும் நினைக்காதவங்க மட்டும்தான் ஊக்க உற்சாகம் குறையாமல் இருக்க முடியுன்ற. அதனால் உங்கள் புத்தியில் இருந்து எல்லாரையும் நீக்குங்க. இது வரைக்கும் யாரையெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ, எதையெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனையும் புத்தியிலேருந்து நீக்குங்க. ஒரு பாபாவிட மட்டும் ஆழமான அன்பு இருக்கட்டும் இல்லையா. ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்க, குடும்பம் எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா எல்லாத்தையும் சொந்தமாவது பந்தமாவது சொத்தாவது சுகமாவது எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பாபாவுக்காக அனைத்தையும் புத்தியிலேருந்து தூக்கி கடைசிட்டு பாபா நினைவுலேயே மூழ்கி இருக்கணும். ஏன்னா மற்ற நினைவுகள் பாபாவை உங்ககிட்டருந்து பிரிக்குது, உங்கள் பிரியதர்ஷனை உங்ககிட்டருந்து பிரிக்குது. பரிசுத்தமான காதலன், இந்த மாதிரி காதலன் உலகத்தில் எப்பவுமே கிடைக்க மாட்டார். அப்படி ஆழமான அன்பில் அவருடைய அன்பிலேயே மூழ்கி இருந்தால் தான் நீங்கள் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்கன்ற. ஸோ பாபாவுடைய நினைவிலேயே நீங்கள் மூழ்கி இருந்தீங்கன்னா தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாகிடுவீங்க. ஸோ இதை தான் புராண கதையில் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போய் தியானம் பண்ணுறதா காட்டுவாங்க. அதாவது அன்பு கடலுக்குள்ளே மூழ்கிய நிலையை அது குறிக்கிது. ஸோ அப்படி நீங்கள் அன்பு கடலில் மூழ்கினீங்கன்னா உங்களுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முடிவே இருக்காதுன்ற. ஸோ அந்த புராண கதையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ சங்கமயத்தில் நீங்கள் அனுபவிக்கிற சுகத்தை பற்றிய விஷயங்கள். அதனால தான் கடவுள்கிட்ட ஞானத்தை எடுக்கிற அந்த கோப கோபியர்கள்கிட்ட அதீந்திரிய சுகத்தை பற்றி கேளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பகவானுடைய மகா வாக்கியமே என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படிங்கிறது தான். பாபாவுடைய மகிமையை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். ஸோ இதோடைய நினைவு தான் எல்லா மதத்துலேயும் கடவுளுடைய மகிமையை பாடுறது. ஆனால் உண்மையிலே அவருடைய மகிமை உங்களுக்கு தான் தெரியும்னா நீங்கள் வாய மூடிட்டு இருக்கலாமா? மகிமையை தெரியாதவர்கள் விழுந்து விழுந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பஜனை பாடிட்டு இருக்கிறாங்க, சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தெரிந்து நீங்கள் அமைதியாக இருக்கலாமா? ஒரே ஒரு தந்தைக்கிட்ட இருந்து தான் சத்கதி ஆஸ்தி கிடைக்குது. கண்டிப்பாக எல்லோருக்கும் சத்கதி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி எல்லோரும் சாந்தி தாமம் பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. பாபா எனக்கு சத்கதி கொடுத்துட்டு இருக்கிறாருன்றது உங்கள் புத்தியில் இருக்கணும். ஏன் இருக்கணும்? அப்போ தான் நீங்கள் துர்கதியில் போய் விழ மாட்டீங்க. சத்கதி அடைஞ்சிட்டு துர்கதிக்கு போகலாமா? குளிச்சிக்கிட்டே போய் சாக்கடையில் விழலாமா? ஞாபகம் இருக்கும், பாபா என்னை ஞான அபிஷேகம் பண்ணுறார், நாம் சாக்கடை தண்ணி எடுத்து தெளிச்சிக்கலாமா நம்ம மேலே? அப்போ விகார விஷயங்கள்லேருந்து, வீண் விஷயங்கள்லேருந்து, உலக விஷயங்கள்லேருந்து விலகி இருப்பீங்க. சாந்தி தாமம்னு எது சொல்லப்படுது, சுகதாமம்னு எது சொல்லப்படுதுன்னு நமக்கு இப்போ பாபா சொல்லியிருக்கிற. ஆத்மாக்கள் வசிக்கிற இடம் சாந்தி தாமம். அது ஆத்மாவுடைய இனிமையான அமைதியான வீடு அல்லது டவர் ஆஃப் சைலன்ஸ், அமைதி ஸ்தம்பம்னு சொல்லலாம். அதை இந்த கண்களால் பார்க்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆத்மாவை மட்டும் இல்லை, ஆத்மா இருக்கிற இடத்தை கூட கண்ணால் பார்க்க முடியாதுன்ற. எல்லா ஆத்மா ஒன்றா கும்பலாக சேர்ந்தால் கூட கண்ணுக்கு தெரியாதுன்றார். அப்போ ஆத்மா எவ்வளோ சின்னதாக இருக்கும்னு யோசிச்சுப்பாங்களா? 1000 கோடி ஆத்மாலும் ஒன்றா சேர்ந்தால் கூட கண்ணுக்கு தெரியாதுன்றார்.
விஞ்ஞானிகளுடைய புத்தி கண்களால் எதை பார்க்க முடியுமோ அதை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். அவங்க கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை அவங்க எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும்? ஆனால் ஆத்மா இருக்குதுன்னு மட்டும் புரிஞ்சிக்கலாம். ஏன்னா அது இருக்கிறதுனால தானே உடம்பு இயங்குது, அது போயிடுச்சுன்னா உடம்பு இயங்காது. ஸோ உயிர் இருக்குதா இல்லையான்னு மட்டும் தெரியும், ஆனால் பார்க்க முடியாது. ஸோ ஆத்மாவையே பார்க்க முடியாதுன்னா அப்பாவை எப்படி பார்க்க முடியும்? ஸோ இது புரிஞ்சிக்கிறதுக்கான விஷயம். இந்த ஊனக்கண்களால் பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ பாபாவை வந்து ஸ்தூல கண்களால் யாராலையுமே பார்க்க முடியாது, புரிஞ்சிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ பாபா சொல்கிறார், என்னை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் பஸ்மமாகிட்டே இருக்கும். யார் சொல்கிறா? மனிதர்கள் சொல்லலை. மனிதர்களால் இதை ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாததுனால ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னாருன்னு சொல்லிட்டாங்க. விழுந்து விழுந்து ஸ்ரீகிருஷ்ணரை நினைக்கிறாங்க. நாளுக்கு நாள் அவங்களுடைய பக்தி விபச்சார பக்தியாக மாறிடுது, கலப்படமுள்ளதாக மாறிடுது. ஆனால் ஆரம்பத்தில் வந்து சிவனை மட்டும்தான் வழிபட்டாங்க, அதை தான் அவ்யபச்சார பக்தி, கலப்படமற்ற பக்தி அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு லக்ஷ்மி நாராயணனை பக்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா தேவதைகள், கல், மண், எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. கடைசியில் உனக்குள்ளே கடவுள் இருக்கார், எனக்குள்ளே கடவுள் இருக்காருன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுளை எப்படி தாழ்ந்ததிலும் தாழ்ந்ததாக மாற்றிருக்கிறாங்க, அதை வேறு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அவர் விஷ்ணுவாகக்கூடிய ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். இப்போ சிவவம்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் விஷ்ணுபுரியின் எஜமானர்களாக மாறிடுவீங்க. இந்த முதல் பாடம் நன்றாக படித்து முடித்தவுடன் மாலை உருவாக்கப்பட்டுடும். ஸோ பாபாவை நிரந்தரமாக நினைக்கிறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது, கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பந்தனத்தில் சிக்கின தாய்மார்கள் பாபாவை நினைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம், அந்த மாதிரி இருக்கணுன்றார். உங்களுடைய மனம் புத்தியை மற்ற அனைத்திலிருந்தும் நீக்கி ஒரு திசையில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகி இருக்கட்டும்ன்றார். சூப்பரான லைன் இல்லையா? இந்த ஒரு திசையில் அப்படியே அப்படியே நிலச்சி இருக்கட்டும். அப்படியே அந்த தாஜ்மஹாலை கட்டினவர், அவங்க பையன் வந்து ஷாஜகானை வீட்டு சிறையில் வைக்கிறார். அந்த வீட்டில் இருக்கிற ஜன்னல் வழியாக பார்த்தா தாஜ்மஹால் தெரியும். அவர் அதையே பார்த்துன்னு இருந்தார். அந்த மாதிரி நாம் பாபாவையே, அவர் கட்டின சொர்க்கத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். உங்கள் புத்தி சதா அதிலேயே இருக்கணும். மற்ற எல்லாத்துலேருந்தும் உங்களுடைய புத்தி யோகத்தை நீக்கணும். உங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்திலிருந்தும் புத்தியை நீக்கணும். பார்த்தும் பார்க்காமல் இருக்கிற பயிற்சின்றது அதுதான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் உங்களை பார்க்க பிடிச்சி இழுக்குதோ அதெல்லாம் உங்கள் நேரத்தையே முதல்ல சேவை செய்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும். அவங்களால நேரத்துக்கு சேவையை முடிக்க முடியாது. காரணம் இது தான், வெளி உலக விஷயத்தில் அவங்களுடைய புத்தி அங்கே இழுக்கப்பட்டிருக்கும். ஸோ பார்க்கறது, கேட்குறது, எதுலேயும் உங்கள் கவனம் போகக்கூடாது. ஒரு பாபாவை தவிர எதையும் நினைவு செய்யக்கூடாது. நிரந்தரமாக என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இதில் குழப்பம் அடைகிறதுக்கான விஷயமே கிடையாதுன்ற அவர் இந்த பிரம்மாவுடைய உடல்ற ரதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவருடைய மகிமையே நிராகாரர் தான், உடலற்றவர். ஸோ இந்த பிரம்மா பாபாவுடைய உடல் அப்படிங்கிற ரதத்தின் மூலமாகத்தான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறார், மன்மனாபவ மன்மனாபவ மன்மனாபவ. அதாவது மற்றவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் காப்பாற்றணும், உயர்த்தணும்னு அர்த்தமும் இல்லையா? பாபாவை நினைவு செய்து நினைவு செய்ய வைக்கிறதுல தான் உங்களுடைய முன்னேற்றமே இருக்குது. ஸோ அதனால்தான் மன்மனாபவ மன்மனாபவன்னு பாபா நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நாமளும் மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். நம்மளே மறந்தால் நம்ம எப்படி மற்றவர்களுக்கு சொல்லுவோம்? அதனால தான் சேவை செய்கிறவங்களுக்கு ஒரு லிஃப்ட். ஏன்னா சேவை செய்யும்போது கண்டிப்பாக பாபாவை நினைங்கன்றதுன்னு முக்கியமான செய்தி சொல்லுவோம்ல, சொல்கிற நேரமாவது நீங்கள் நினைப்பீங்கல்ல. ஸோ நிரந்தரமாக சேவை செய்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய லிஃப்ட்டுன்னு பாபா சொல்கிறார். ஸோ சமையல் செய்கிறவங்கக்கிட்ட சொல்லுங்கள், சிவபாபா நினைவில் இருந்து நீங்கள் உணவு சமைச்சிங்க அப்படின்னா அந்த உணவை சமைக்கிறவங்களுடைய புத்தியும் தூய்மையாகும்னு சொல்லுங்கள்.
ஸோ ஒருவருக்கொருவர் இதை ஞாபகப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருமே கொஞ்ச நேரமாவது கண்டிப்பாக பாபாவுடைய நினைவில் இருக்கிறாங்க. யாருமே பாபாவை சுத்தமாக நினைக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. சிலர் அரை மணி நேரம் நினைக்கிறாங்க, சிலர் 10 நிமிஷம் நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறார், ரொம்ப அன்புல மூழ்கி பாபாவை ஒரு 5 நிமிஷம் நினைத்தால் கூட நீங்கள் ராஜ்யத்துக்கு வந்துடுவீங்கன்ற அன்புல மூழ்கிய நிலை. அது எப்போ தெரியுமா வரும்? நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வரும். அதை புரிஞ்சுக்கணும். ஓ, அப்போ 5 நிமிஷம் நினச்சாலே வந்துடும் அப்படி கிடையாது. நினைக்க நினைக்க தான் அன்பு வருன்றார், அந்த போதை வருன்றார், அந்த உற்சாகம் ஊக்க உற்சாகமே நீங்கள் நிரந்தரமாக நினைக்கிறவங்களுக்கு தான் வருன்றார். அப்போ ஊக்க உற்சாகத்தோடு நினைங்க, அன்பாக நினைங்க. அது நினைக்க நினைக்க தான் அன்பு வரும். மனிதனை பார்த்த உடனே அன்பு வரும், ஆனால் பாபாவை நினைக்க நினைக்க தான் அன்பு வரும். ராஜாக்கள் ராணிகள் இவங்க எப்பவுமே எல்லோரையும் எல்லோர் மீதும் அன்பு செலுத்துவாங்க சொர்க்கத்து. நீங்களும் அன்பு கடலாக மாறிட்டு இருக்கிறீங்க. அப்போ எல்லோர் மீதும் உங்களுக்கு அன்பு இருக்கணும். இப்போ எல்லோரையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னா அந்த ஆத்மா மேலே அன்பு இருக்கணும். இது அப்புறம் சொர்க்கத்தில் அந்த அன்பு தொடரும். இங்கே அன்பை தவிர உங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை. வரலட்சுமி சிஸ்டர் சூப்பராக சொல்லுவாங்க, ஏன் வந்து ஆஞ்சநேயர் நெஞ்ச போலந்தா அவர் ராம பக்தர் தானே, ராமர் தானே இருக்கணும், ஏன் சீதையோடு இருக்கிறார்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. அப்போ என்னென்னா, சீதைன்றது ஆத்மாக்கள். பாபாவை மீது அன்பு இருக்கிற மாதிரி சகோதர ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்கணுன்ற அன்பும் இருக்குது. இப்போ சீதை வந்து சேவை, சேவை செய்யணுன்ற அன்பு. பாபா அன்பு கடல். அப்போ குழந்தைங்களுக்கும் அந்த அளவுக்கு அன்பு இருக்கணுமே, அப்போ தான் சொர்க்கத்திலும் உங்களுக்கு அந்த மாதிரி அன்பு இருக்கும்ன்றார். இங்கே ஏன் பாபா குழந்தைங்க எப்படி இருந்தாலும் நீ அன்பாக இரு அவங்கக்கிட்ட இருன்னு சொல்கிறது காரணம், அப்போ தான் அங்கே எல்லோரும் உங்கள்கிட்ட அன்பாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குற பாபா குழந்தைகள் அங்கே உங்களுக்கு வேலைக்காரங்களாக வரப்போகிறாங்க. அந்த வேலைக்காரர்கள் அங்கே உங்கள் மேலே உண்மையாக அன்பு செலுத்தணும்னா இப்போ நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக அன்பு செலுத்துங்க, உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்களுக்கு கூட. அப்போ அன்பான வேலைக்காரர்களாக அங்கே வராங்க. அப்படி உருவாக்குறதே நீங்கள் தான் புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய ரகசியம் இது இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், பாபா இன்றைக்கி முரளி ஃபுல்லாக என்ன சொல்கிறார், நினைவு பண்ணுங்கள், நினைவு பண்ணுங்கள், நினைவு பண்ணுங்கள், அன்பாக நினைவு பண்ணுங்கள், எல்லோர் மீதும் அன்பாக இருங்க. 1.5 மணி நேரம் பாபாவில் முரளியில் இதை சொல்ல முடியுதுன்னா, தினம் தினம் முரளியில் பாபா இதை தான் சொல்கிறாருன்னா, நம்மளால் 5 நிமிஷம் பாபாவை நினைவு செய்யுங்கன்றதை திரும்ப திரும்ப சொல்ல முடியாதா? ஏன்னா பாபா ஆரம்பத்தில் அதானே சொல்கிறார், பாபா படத்து முன்னாடியே உட்காந்து 5 நிமிஷம் ஆனாலும் இதை சொல்லுங்கன்றார். அப்போ தான் அவங்களுக்குள்ள படியும். நமக்கு தினம் தினம் சொல்லியே அது பதிய மாட்டிக்குது, அதனால தான் மறக்கிறோம். அப்போ அவங்க அந்த கடைசி நேரத்தில் இது ஞாபகம் வரணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு அன்பாக அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப இதை சொல்லியிருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா முக்கியமான விஷயம் இது தான். சொர்க்கத்துக்கு வர்றது அதெல்லாம் அப்புறம், ஏன்னா எல்லோரும் சொர்க்கத்துக்கு வரப்போகிறது இல்லை. ஆனால் எல்லோரும் நினச்சி ஆகணும், எல்லோரும் முக்தி அடைஞ்சாகணும், அதனால் இதை சொல்லுங்கன்ற. ராஜா ராணிகளுக்கு அவ்வளோ அன்பு இருக்கும். ஏன் அவங்க ராஜா ராணினா, மற்றவர்களை விட அவங்களுக்கு எல்லோர் மீதும் அதிக அன்பு இருக்கும். ஸோ நீங்கள் கலியுகத்திலே பார்க்கலாம்ல, கலியுகத்திலுமே ஒரு ஆட்சி செய்கிறவங்களுக்கு வந்து மற்ற மனிதர்களை ஒப்பிடும்பொழுது அன்பு அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஊழல் இருக்கிறது அதெல்லாம் அடுத்த விஷயம். மீறி அன்பு இருக்குது இல்லை. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அம்மா உணவகம் எடுத்துகிட்டு வராங்க, அனாதை குழந்தைங்களுக்காக தொட்டில் திட்டம் எடுத்துகிட்டு வராங்க, பெண்கள் வந்து பப்ளிக் பிளேஸில் பால் கொடுக்கறதுக்கு தர்ம சங்கடமாக இருக்குதுன்ட்டு பாலூட்டும் அறை எடுத்துகிட்டு வராங்க பப்ளிக் பிளேஸில். ஸோ இது வந்து கருணை இல்லாத ஒருத்தரால் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ சொர்க்கத்தில் இருக்கும் ராஜாராணி எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். நரகத்திலுமே ராஜாராணி அன்பானவர்களாக தான் இருந்திருப்பாங்க, சொர்க்கத்தில் ரொம்ப அன்பானவர்களாக இருப்பாங்க. ஆனால் அதை விட உயர்ந்தவர்கள் சங்கமயோக பிராமணர்கள்னால் உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கன்ற. நம் மாதிரி முரளி இல்லையா? அதுவும் என்னது, எல்லையற்ற அன்பு. எல்லைக்குட்பட்ட என் குடும்பம், என் அப்பா அம்மா, என் பொண்டாட்டி புருஷன் குழந்தை, அந்த அன்பு கிடையாது. எல்லாருமே தான் இருக்கிற அன்பு. ஆனால் இங்கே கலியுகத்தில் அப்படியா இருக்குது? அன்புக்கே வேலையே கிடையாது. எங்கே பார்த்தாலும் அடி உத குத்து தான் நடக்குது. வாயை திறந்தாலே ஈட்டியால் குத்துற மாதிரி இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் பேசும்போதே அப்படி தான் இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் எந்த விதமான வன்முறையும் இருக்காது, காமத்தின் வன்முறையும் இருக்காது.
இச்சையாக பார்க்கக்கூட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட பாரதத்தின் அளவற்ற மகிமை தான் நினைவு செய்யப்படுது. பாரதம் மாதிரி தூய்மையான ஒரு கண்டம் கிடையாது. இதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த புனித ஸ்தலம்ன்றார் பாபா. அந்த புனித ஸ்தல பாரதத்தில் வரார், எல்லோருக்கும் சேவை செய்ய வரார், எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார். முக்கியமான விஷயமே இந்த படிப்பு தான். அவர் வர்றதே இந்த படிப்பை சொல்லிக் கொடுக்கத்தான். எனக்கு கடவுள் மேலே அன்பு இருக்குது, ஆனால் நான் முரளியை படிக்க மாட்டேன்னா அதுக்கு பேர் அன்பா? சில மனிதர்கள் கேட்குறாங்க, எப்படி என்ன நீங்கள் பாபா பாரதத்துக்கு சேவை செய்கிறீங்க, நாங்களும் பாருங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு சொல்லுங்கள், பாரதம் தூய்மையாகணும்னு நீங்கள் தான் ஆசைப்படுறீங்க, ஸ்வச் பாரத்ன்றீங்க, ஊழலற்ற பாரதம்ன்றீங்க. அப்படின்னாலே இப்போ எப்படி இருக்குது, அழுக்காக இருக்குதுன்னு தானே அர்த்தம். அந்த பாரதத்தை இறைவனுடைய வழிபடி நாங்கள் தூய்மையாக்குறோம்னு சொல்லுங்கள். அதற்காக தான் நாங்கள் எல்லாருக்கிட்டேயும் அப்பாவை நினைவு செஞ்சிங்கன்னா நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் தூய்மையானால் பாரதமே தூய்மை ஆகிடும் இல்லையா? இந்த ஆன்மீக சேவையைத்தான் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுங்கள். பாரதத்தில் இரட்டை கிரீடதாரியாக இருந்தது சத்தியுகத்தில் பாரதம். அப்போ அமைதியும் சுகமும் செல்வமும் அளவற்று இருந்தது. அந்த மாதிரி சுகம் சாந்தி நிரம்பிய பாரதத்தை மீண்டும் நாங்கள் பாபாவுடைய வழிபடி உருவாக்குறோம் முந்தைய கல்பத்தை போலன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் நாங்கள் இதை உருவாக்குறோம். பிறகு அது கீழான நிலை அடையும் போது மீண்டும் இறைவன் எங்களை துணையாக கொண்டு இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றுறாரு. ஸோ இந்த வார்த்தைகளை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. நீ என்னையா பண்ணுறப்பார், அவங்க அன்னதானம் பண்ணுறாங்க, இங்கே பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இப்படி அன்னதானம் பண்ணுற அளவுக்கு அவன் ஏழையாக ஏன் பிறந்தான், ஏன் ஊனமாக பிறந்தான், ஏன் அனாதையாக பிறந்தான், அதற்கான காரணத்தை நீக்கக்கூடிய வேலையை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். பெக்க பெக்கன்னு முழிக்கக்கூடாது. அதுக்காகத்தான் பாபா இதை சொல்கிறார். அதனால தான் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். அப்போ அவங்களுக்கு சம்மட்டியில் அடித்த மாதிரி இருக்கும், எப்படா எல்லாத்துக்கும் இவங்க பதில் சொல்கிறாங்க, தன்மையாக சொல்கிறாங்கன்ட்டு. மனிதர்கள் இந்த உலகத்தில் அமைதி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் நாங்கள் தான் அதை எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லுங்கள். அவங்க ஆசைப்படுறதோடு சரி, எடுத்துகிட்டு வர்றது நாங்கள் தான். இத்தனை மதங்கள் இருக்கிறது தான் பிரச்சனை. மதங்கள் இல்லாத உலகத்தை உருவாக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அதை எடுத்துகிட்டு வர்றது நாங்கன்னு சொல்லுங்கள். ஒரே உலகம் இருக்கணும், ஒரே மொழி ஒரே வழி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதை எடுத்துகிட்டு வர்றது நாங்கன்னு சொல்லுங்கள். பகவானுடைய மகா வாக்கியம் பாபா குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்னை நினைவு செய் குழந்த, உன் அப்பாவை நினைவு செய் குழந்த, திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிறார். ராம் 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 ராம்னு பக்தி மார்க்கத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு கதை கூட வரும். வால்மீகி முதல்ல வழிப்பறி கொலைக்காரனாக இருக்கும் பொழுது ராம் ராம்னு சொல்ல சொல்கிறதுக்கு அவருக்கு தெரியல. சரி மர மரன்னு சொல்ல சொல்கிறாங்க, அது வருது. மரம் 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 மரம்னு வரும்போது ராம் 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 ராம்னு வருது. ஸோ பாபாவை நினைத்தால் அனைத்தையும் நாம் மறக்கணும், அப்போ தான் பாபாவை மட்டும் நினைவு பண்ண முடியும். இதை தான் பாபா சொல்கிறார். ஆனால் நீங்கள் எல்லோரும் பாபாவை அந்த அளவுக்கு நினைவு பண்ண மாட்றீங்க. இதுக்கு ரொம்ப முயற்சி தேவை. நினைவில் தான் முயற்சி தேவை, நினைவில் தான் மாயின் யுத்தம். ஏன்னா நினைவின் மூலமாக தான் நீங்கள் கர்மாதித்த நிலையை அடைய முடியும். அந்த நினைவு செய்கிறதுக்கான ஞாபகப்படுத்துறத பாபா முரளியில் கொடுக்குறாரு. ஆனால் முரளியில் சொன்னதையும் நீங்கள் ஞாபகப்படுத்தணுமே, அப்போ தானே பாபா நினைப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அடிக்கடி ஒரு ஒரு வேலையை முடித்தோடனே பாபா இன்றைக்கி என்ன சொன்னார்ன்னு நினச்சி பாருங்கள், அப்படியே பாபா கிட்டே போகும் புத்தி. ஸோ அந்த முரளியுடைய ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சாலே அது எங்கே எடுத்துகிட்டு போய் விடும், பாபா கிட்ட தான் இட்டுட்டு போய்விடும். இந்த முரளியில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் உங்களை பாபா கிட்ட தான் இட்டுட்டு போய் விடும். எல்லா மதங்களும் கடவுள்கிட்ட தான் இட்டுட்டு போகுதுன்றாங்க, அது இட்டுட்டு போகிறது கிடையாது. அது கடவுள்கிட்ட வந்து எட்டை இட்டுட்டு போகுது. ஆனால் பாபாவுடைய ஞான பாயிண்ட்டு எதை தொட்டாலும் அது பாபா கிட்ட அழைச்சிட்டு போயிடும். இந்த சுதர்சன சக்கரதாரிகளாக நீங்கள் ஆகணும் இல்லையா? ஆத்மாவுடைய சுயதர்சன சக்கரத்தை, அந்த 84 பிறவி சக்கரத்தை புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். தேவதையாக இருந்தேன், என்னை கோயில் கட்டி கும்பிட்டாங்க, இப்போ உயர்ந்த பிராமணனாகி இருக்கிறேன்,
மீண்டும் தேவதையாவன் ஃபரிஸ்தா ஆகி. ஸோ ஒவ்வொரு சொரூபத்திலும் குறைஞ்சது ஒரு நிமிஷமாவது இருங்க உள்ளபூர்வமாகன்ற. ஸோ சுவதர்ஷன சக்கரதாரின்னு கிருஷ்ணரை சொல்கிறாங்க, அதோடைய அர்த்தம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வேதங்களில் அவ்வளோ கட்டுக்கதைகளை எழுதி வச்சுட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. இது வரைக்கும் படித்த எல்லாத்தையும் மறந்துடுங்க, உங்களை ஆத்மான்னு மட்டும் உணருங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா உங்கள் கூட அடுத்த ஜென்மத்திற்கு இந்த ஒரு ஞானம் தான் வரப்போகுது. ராமாயணம் வரப்போகிறதில்ல, மகாபாரதம் வரப்போகுது, உபநிடதம் வரப்போகுது போகிறது கிடையாது, பைபிள் வரப்போகிறதில்ல, குரான் வரப்போகிறதில்ல, நான் ஆத்மான்ற ஞானம் தான் கூட வரப்போகுது. பாபாவுடைய படிப்பு தான் உங்கள் கூட செல்வமாக வரப்போகுது, குணமாக வரப்போகுது. அதை மனதில் ஆழமாக தாரணை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. சின்ன குழந்தைங்களை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் எனக்கு இந்த முரளியில் ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இது. எந்த அளவுக்கு அவங்க சின்ன வயதாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த அளவுக்கு பாபாவை பிரத்யட்சப்படுத்த முடியும். நாம் பண்ணணும், நாம் என்ன பண்ணுறோம், உட்காந்துட்டு நேபாளில் ஒரு குழந்தை முரளி எடுக்கிற ஒரு ஃபோட்டோவை போடுறோம், அல்லது முரளியே அது படிக்குது, பார்த்து தான் படிக்குது. அதை பிரம்மகுமாரிகளுக்குள்ளே நம்ம அதை போட்டுட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் பாருங்கள், ஒரு சின்ன பையன் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு எப்படி பண்ணான், அதில் சில விஷயங்கள் தப்பாக பண்ணான்ட்டு அவனை ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் குழந்தையாக இருந்தால் அவன் பக்கம் எல்லோரும் ஈர்க்கப்படுவாங்க. ஆனால் பாபா குழந்தைங்க குழந்தைங்கள சென்டருக்கே அழைச்சிட்டு போகிறதில்ல. எங்கள் பாபா குழந்தையை நாளைக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிடுமோ, இப்படி பயந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்கள சாதாரணமாக எடை போடாதீங்கன்றார். 3 வயசில் திருஞான சம்பந்தரோ யாரோ பாட்டு பாடினாங்கன்ட்டு பெருமையாக சொல்கிறோம். ஞானம் இது தானே, ஞானத்துக்கும் நமக்கும் தானே சம்பந்தம். இப்போ குழந்தைகளை வச்சு எப்படி பெண்களை வைத்து, திருமணமாகாத சின்ன பெண்களை வைத்து ஞானத்தை சொன்னால் ஒரு ஈர்ப்பு ஏற்படுமோ, அதை விட குழந்தைகளை வைத்து சொன்னால் இன்னும் ஈர்ப்பு அதிகமாகும். ஸோ அதனால்தான் இந்த மாதிரி சேவைக்கு வந்து சின்ன குழந்தைங்க ரெடியாக இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இதில் கமெண்ட் கூட போடுங்க, நான் என்னுடைய நம்பருக்கு அனுப்புகிறேன், நீங்கள் என் நம்பருக்கு உங்கள் நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா அவங்கள வச்சு நம்ம சேவை செய்யலாம். அப்போ எல்லோரும் பக்தியில் நீங்கள் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, ஒரு சின்ன பொண்ணு 7 வயசு வர்ஷா புவனேஸ்வரின்னு நினைக்கிறேன் அவங்க பேர் கரெக்டு. சின்ன குழந்தையாக இருக்கும்போது சத்சங்கம் பண்ணாங்க, அந்த ஹரிக்கதா வள்ளி திருமணம் இதை பற்றி எல்லாம். மழலை பொண்ணு ஒரு 7 வயசோ 6 வயசோ இருக்கும்பொழுது அவ்வளோ ஃபேமஸ். இப்போ அவங்க பெரியவங்களை ஆயிட்டாங்க, இப்போ அவங்க ஃபேமஸாக இல்லை. அப்போ அந்த குழந்தைக்குள்ள வசீகரம் பாருங்கள். சுற்றி எல்லா மதத்துலேயும் நாம் பார்க்குறோம், அதேமாதிரி முஸ்லீம் மதத்துலேயும் ஒரு பொண்ணு கேரளாவை சேர்ந்த பொண்ணு 3 வயசில் பாடுது அந்த குரான் ஓதுறத, உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. அப்போ நாம் அதை பண்ணணும் இல்லை, நாம் அதெல்லாம் ஃபாலோவே பண்ண மாட்டோம் பாருங்கள். கேட்டால் ஸ்ரீமத் இல்லை இப்படி சொல்லிட்டுருக்கோம், பாபா சொல்கிறது தான் ஸ்ரீமத்து, வேறு யாரும் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு இளமையாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பாபாவை அறிமுகப்படுத்த முடியும். சின்ன சின்ன பெண் குழந்தைங்க உட்காந்து வயதானவர்களுக்கு இந்த ஞானத்தை சொன்னால் மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சு காட்ட முடியுன்றார். இப்போ இன்டர்நெட்லேயாவது பண்ணலாம்ல, ஏன்னா இது கோயிலில் போய் பண்ணுறது அந்த மாதிரி டைமெல்லாம் கூட முடிஞ்சிடுச்சின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ இன்டர்நெட் உலகம் ஆயிடுச்சு, இப்போ அதை பண்ணலாம்ல. பிறரை உங்களுக்கு சமமாக்கணும், குழந்தைகளை உங்களுக்கு சமமாக்கி சேவை செய்ய வைங்க. யார் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த குழந்தையால் சொல்ல முடியணும், அந்த மாதிரி தயார் பண்ணுங்கன்ற. பெண்களை முன்னுக்கு வைக்கணும்னு பாபா சொன்னார், அதேமாதிரி குழந்தைங்களையும் முன்னுக்கு வைங்க. நமக்கு பாபா பிரத்யக்ஷமாகணும் அவ்வளோதான், அது ரொம்ப முக்கியமான விஷயம். சிவானி தீதி தானே ஃபேமஸ் ஆனாங்க, வேறு யாரும் ஃபேமஸ் ஆகலையே? எப்போ ஃபேமஸ் ஆனாங்க? சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அப்படி சின்ன பெண்ணாக இருக்கும்போது ஞானத்தை கொடுக்கும்போது தான் ஃபேமஸ் ஆகுறாங்க, மக்களால் ஈர்க்கப்படுவாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வரைக்குமே அந்த மாதிரி நடக்கலை. நாமளே திருப்திப்படுத்திக்கிறோம், யாராவது ஒரு குழந்தை கதியில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறோம். இதனால் யாருக்காவது நன்மை இருக்குதா?
அஞ்ஞானிகளுக்கு ஞானம் போகுதா? உங்களுக்கு சமமாக்கி ஞானத்தை அவங்கள சொல்ல வைங்க, அந்த மாதிரி அவங்கள தயார்படுத்துங்க. எந்த கேள்வி கேட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியணும். பிறகு நீங்கள் அவங்கள சென்டர் மியூசியம் இங்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு அனுப்புங்க. அந்த மாதிரி ஒரு குழுவை உருவாக்குங்கன்றார். இப்போ இல்லாமல் எப்போ பண்ண போகிறீங்க அந்த சேவையை? இப்போ தான் அந்த சேவை பண்ணுறதுக்கான நேரன்றார். இங்கே சத்தியுகத்தில் போய் பண்ண போகிறீங்களா? சங்கமயுகமே முடிய போகுது. சின்ன சின்ன பெண் குழந்தைங்க உட்காந்து வயதானவர்களுக்கு புரிய வச்சா என்ன மாதிரி அற்புதம் நடக்கும் தெரியுமான்றார். யாராவது உங்களை பார்த்து, அதாவது அந்த குழந்தைங்களை பார்த்து, இந்த குழந்தை இவ்வளோ சூப்பராக பேசுது, யார் குழந்தைப்பா நீனு அப்படின்னு கேட்டால் சொல்லுங்க, நாங்கள் சிவபாபாவுடைய குழந்தைகள், அவருக்கு உடம்பு கிடையாது, இந்த பிரம்மா உடம்பில் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்லுங்கள். அவங்க அப்படியே ஷாக் ஆகிடணும். அப்போ இல்லைப்பா, உங்களை பெத்த அப்பா இருப்பாங்களா, அவங்க யாருன்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறதுக்கே நான் இந்த ஞானத்தை சொல்கிறது தானே காரணம். அந்த ஞானத்தை கொடுத்த அப்பாவை பற்றி யோசிங்க, எதுக்கு அழியக்கூடிய அப்பாவை பற்றி பேசுகிறீங்கன்னு பேசுங்க. அப்படியே வாய் அடைச்சி போயிடுவாங்க. கரெக்டு தானே? இதை புரிய வைக்கிறது, பேச வைக்கிறது பாபா தானே? இந்த படிப்பின் மூலமாக நம்ம லக்ஷ்மி நாராயணன் ஆகணும். ஸோ பாபா கொடுக்குற இந்த படிப்பின் மூலமாக தான் நம்ம லக்ஷ்மி நாராயணன் ஆகணும். தங்க யுகத்தின் தொடக்கத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. யார் அவங்களை அப்படி ஆக்குனாங்கன்னு நினைக்கிறீங்க? மிக உயர்ந்த கர்மத்தின் பலனாக தானே எந்த பதவியும் அடைவாங்க அடுத்த பிறவியில். அப்போ அந்த மாதிரி உயர்ந்த கர்மத்தை அவங்க செஞ்சுருக்கணுமே, அந்த கர்மத்தை அவங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்? ஏன்னா சத்தியுகத்துக்கு முன்னாடி இருந்தது கலியுகம், பாவங்கள் நிரம்பி அந்த உலகத்தில் உயர்ந்த கர்மத்தை யார் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? அப்பா தான் உட்கார்ந்து கர்மம் அகர்மம் விகர்மம் பற்றிய ரகசியத்தை புரிய வைத்தார். அதே சிவபாபா தான் இப்போ நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்கள். அவர் மட்டும்தான் எங்களுக்கு அப்பா, டீச்சர், குரு, சகலமும் அவரேன்னு சொல்லுங்கள். பாபா சொல்கிறார், ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்கள புரிய வைங்க. அதாவது முதல்ல இங்கே பேசுகிறது அப்பா அப்படின்னு அப்பாவுடைய அறிமுகத்தை நீங்கள் அவங்கள புரிய வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியுன்ற கேள்வி கேட்க மாட்டாங்க. முதல்ல கடவுள் வருவார், கடவுள் வந்திருக்கிறார், அது மைண்டில் பதிஞ்சிச்சுன்னா அடுத்த கேள்வியே போக மாட்டாங்கன்ற. நம்ம அப்படி தானே, எப்போ பாபான் நிச்சய புத்தி வந்துடுச்சோ அதுக்கப்புறம் குழந்தை அங்கே காமம் இல்லாமல் பிறக்கும், எப்படி பிறக்கும் நமக்கும் தெரியாது தான். ஆனால் சொல்கிறது கடவுள்னோடனே மனசு அப்படியே அமைதியாகிடுதுல்ல? எல்லாத்துக்கும் நம்ம மனசு அமைதியாகிடும் பேசுகிறது கடவுள்ன்ற நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா. ஆனால் அப்பாவை பற்றி நீங்கள் அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மற்ற படத்தை புரிய வைத்தால் அவங்க தலை வெடிச்சிடும், அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. முக்கியமான விஷயம் அல்ஃபா பாபா, அவருடைய ஸ்ரீமத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். போக போக நிறைய பேர் வெளிப்படுவாங்களாம், நாங்கள் அல்ஃபாவையே தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால் எங்களுக்கு மற்ற படங்கள்லாம் தேவையில்லை, எங்களுக்கு நிச்சய புத்தி வந்துடுச்சுன்றவாங்களாம். அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோன்றவாங்களாம். அப்போ பிச்சை எடுத்தவுடன் திருப்தியாகி போயிடுவாங்கன்ற இல்லை இந்த ஞான பிச்சை தானம். நீங்கள் அவங்களுக்கு முதல் தரமான பிச்சை போடுறீங்க இல்லையா? விஷ்ணு பக்தர்கள் பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க, கோவிந்தா கோவிந்தான்ட்டு ஏகாதசி. அப்போ நாராயணன் ஆகிறதுக்கு பிச்சை எடுக்கணும். என்ன பிச்சை எடுக்கணும்? இந்த ஞான பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுத்தார் பெருமாள், பிடுங்கித்தன்னார் அனுமருன்ட்டு காமெடியாக சொல்லிட்டுருக்காங்க, ஆனால் அது உண்மை இல்லையா? இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க, அந்த ஞானத்தை மற்றவருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்பாவுடைய அறிமுகத்தை அவங்க அடையிறாங்களோ, எந்த அளவுக்கு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகுறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க பாபா நினைவில் மூழ்கிட்டே இருப்பாங்கன்ற. ஆக்சுவலாக எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவாங்க. ஸோ ரெண்டுமே இப்படியும் வரும், அப்படியும் வரும். ஸோ பாபா நம்மளை அன்பில் மூழ்கடிச்சிருக்கிறார் இந்த முரளியில். ஸோ அப்படிப்பட்ட அன்பான பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாரு,
அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யணும் அப்படின்னா பாபாவை உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கணுன்ற அந்த ஊக்க உற்சாகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி காதல் லவ் பண்ணுறவங்க வந்து லவ்வரை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு போதை கொடுக்குது இல்லை, அந்த மாதிரி பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த வேலை செய்கிற உணர்வே இருக்கக்கூடாது, கை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆனால் பா அப்படியே மனம் அந்த போதையிலே இருக்கணும். மீரா அப்படி தான் இருந்தாங்க இல்லையா, மீரா ஆண்டாள் மகாதேவி அக்கா. ஸோ நடந்தாலும் சுத்தனாலும் ரொம்ப ஆர்வமாக பாபாவை நினைக்கணும், வலுக்கட்டாயமாக கிடையாது. ஆனால் இதில் வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, வலுக்கட்டாயமாக நீங்கள் நினைத்த பிறகு தான் அது ஆர்வமாக மாறும். ஆரம்பத்தில் எடுத்த உடனே ஆர்வம் வராது, அதை புரிஞ்சுக்கணும். முதல் நிலை இது. ஸோ முதல் நீங்கள் வலுக்கட்டாயமே பண்ணலன்னா கடைசி வரைக்குமே நினைக்க மாட்டீங்க. அதே மாதிரி எல்லாருக்கிட்ட வந்தும் புத்தியை நீக்கி ஒருவரோட நினைவு செய் அப்படின்னு பாபா சொல்கிறார். இதையும் வலுக்கட்டாயமாக தான் நீங்கள் நீக்குவீங்க ஆரம்பம். அதுக்கப்புறம் உங்களுக்கே மற்றவர்கள் பிடிக்காது, பாபா மட்டும்தான் பிடிக்கும். பாபா ஞான கடலாக இருக்கிறார், அன்பு கடலாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய குழந்தை நாமும் அவரை மாதிரி அன்பு கடலாகணும் இல்லையா? அப்படியே கண்ணை திறந்தால் அன்பு, வாயை திறந்தால் அன்பு, அன்பே அன்பே உருவாக இருக்கணும் நீங்கள். இதன் மூலம் ஒவ்வொருத்தரையும் முன்னேற்றணும். ஒரு பாபாவுடைய நினைவில் மூழ்கி அனைவரையும் பாபா நினைவில் மூழ்கிறதுக்காக ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். வரதானமும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த அமைதியற்ற உலகத்தை உங்களுடைய அமைதி சக்தின்ற ஆயுதத்தை கொண்டு அமைதிப்படுத்தும் ஆன்மீக போர் வீரராகுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த அமைதி சக்தியின் ஆயுதம் என்ன தெரியுமா? உங்களுடைய தூய்மையான எண்ணங்கள், சுப விருப்பங்கள், உங்களுடைய கண்களின் மொழி, அந்த அன்பு, அந்த பரிசுத்தமான மொழி அந்த கண்ணில் தெரியும் இல்லையா? அந்த கண்ணு பேசும் இல்லையா? ஒருத்தர் உதடு ஒன்று பேசினாலும் கண்ணை வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு, உண்மையில் என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலான்னு பாபா சொல்வார். ஸோ அதை பற்றி அடிக்கடி பாபா சொல்லிகிட்ருக்கிறார், அவ்யுக்த முரளியிலும் சொல்லிகிட்ருக்கார். நீங்கள் எப்படி வாய் மூலமாக அப்பாவுடைய அறிமுகத்தை, படைப்புடைய அறிமுகத்தை வார்த்தைகள்னால் கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய அமைதி சக்தியின் மூலமாக, கண்களின் மொழியின் மூலமாக ஆத்மாக்களுக்கு அப்பாவுடைய அனுபவத்தை உங்கள் கண்கள் மூலமாக ஏற்படுத்தணுன்ற. பாபா நம்மளை எப்படி பார்ப்பார், நம்ம பார்ப்போம்ல அந்த பார்வைக்கு மயங்கி கிடப்போம்ல, அரை மணி நேரம் திருஷ்டி கொடுப்பார். அப்போ அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும். அதனால தான் பாபாவை உங்கள் கண்களில் நிரப்பிக்கொண்டு பாருங்கள்ன்றார். பாபாவே பார்க்குற மாதிரி அவங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தணும். பாபா ஆத்மாவை பார்க்குறார், 5000 வருஷம் கழித்து இந்த குழந்தையை பார்க்குறேன், இந்த ஆத்மாவை பார்க்குறேன்ற அன்பில் பார்க்குறார். அதே மாதிரி பாருங்கள், அப்பா உங்களுக்கு அது தெரியும், அந்த பார்வையில் இருக்கிற அன்பை அவங்க உணர்வாங்கன்றார். ஏன்னா சேவைக்காக பல சாதனம் பாபா கொடுத்தாலும் இருப்பதிலே நம்பர் ஒன் உயர்ந்த சாதனம் அமைதி சக்தின்றார். இந்த ஆன்மீக சேனையுடைய விசேஷமான சஸ்திரமே இந்த அமைதி சக்தி தான்றார். புராண கதைகளில் இந்த ஆயுதத்தை எடுப்பாங்க, அந்த ஆயுதத்தை எடுப்பாங்க, கடைசியில் ஒன்றும் வேலைக்கு ஆகலன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதத்தை எடுப்பாங்க, பிரம்மாஸ்திரம் அந்த மாதிரி. அந்த மாதிரி மிகப்பெரிய அஸ்திரம் இந்த அமைதி ஆயுதம்ன்ற. இந்த ஆயுதத்தை கொண்டு அமைதியற்ற உலகத்தையே உங்களால் அமைதியாக்க முடியும்ன்ற. அமைதி சக்தியும் கண்களின் மொழியும் ரெண்டும் ஒரு சேர இருக்கணும். அந்த அடுத்தது சுப எண்ணங்கள் இல்லை, அந்த எண்ணம் தான் கண்ணில் தெரிய போகுது, அமைதியை அமைதியின் அதிர்வலைகளை உருவாக்க போகுது. நான் பவர்ஃபுல்லான வரதானம் லவ் யூ பாபா ஸ்லோகனில், நீங்களும் தடைகளிலிருந்து விடுபட்டு பிறரையும் தடைகளிலிருந்து விடுபட வைக்கிறது தான் உண்மையான சேவையின் நிரூபணம் இல்லையா? நான் எனக்கு தடையே கிடையாது, பிறருக்கும் நான் ஒருபொழுதும் தடையாக மாட்டேன், அதுதான் உண்மையில் சேவையின் நிரூபணம்ன்ற. ஸோ அதுதான் யுக்தியாக சேவை செய்யணும். நீங்கள் செய்கிற சேவை பிறருக்கு தடையாக அனுபவமாகக்கூடாது, துக்கமாக அனுபவமாகக்கூடாது. அதேமாதிரி பிறர் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு துக்கமாக ஆகக்கூடாது, நீங்கள் துக்கத்தை எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதில் இல்லையா, ஒரு தண்ணி போய்கிட்டே இருக்குது, வழியில் ஒரு பெரிய மலை வந்து நிற்கிது, அப்போ என்ன பண்ணோம், அது வளைஞ்சி போகும். ஓகே, இன்னொரு வழி அது காட்டுது, அவ்வளோதான்.
தடைகள் வருவதே உண்மையான வழியை காட்டுறதுக்காகன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒதுங்கி போயிடுங்க. அந்த வழியில் போகிறத விட இந்த வழி பக்காவாக இருக்கும். ஸோ அதுதான் தடைகள் அற்றவராக ஆகிறது. ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதா. அதேமாரி மற்றவர்களுக்கு நீங்கள் தடையாக ஃபீல் ஆகுறீங்கன்னா டக்குன்னு அப்படியே பணிஞ்சு போயிடுங்க. எவ்வளோ பணியுமோ பணிங்க, அவங்கள முன்னுக்கு வைங்க. பேர் எல்லாத்தையும், நீங்கள் செய்த சேவைக்கான பேர் கூட அவங்களுக்கு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு கொடுங்க. அப்போ சேவைக்கு அவங்க தடை சொல்ல மாட்டாங்க. ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான முறையிலே அப்படியே அன்பில் இந்த ஜீராவில் குலோப்ஜானை ஊற வச்ச மாதிரி நம்மளை ஊற வச்சிருக்கிறார் இந்த முரளியை. திரும்ப திரும்ப கேளுங்க.